இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபிள்யூஹெச்ஓ உடைய ரிப்போர்ட். டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட் அப்படின்ற உடனே உங்கள் மனசில் வந்து ஏதோ கொரோனா வைரஸ் ரிப்போர்ட்டா அப்படின்னா, இல்லை, நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப் மூலமாக நமக்கு அனுப்பியிருக்கிறதான ஆதாரபூர்வமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், கேமிங் டிஸார்டர். கேமிங் டிஸார்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் அதிகப்படியாக கேம் விளையாடும் போது அதனால் நம்முடைய பிரெயினில் ஏற்படக்கூடியதான டிஸார்டர்ஸ். முன்னாடி வந்து இதை ஒரு பழக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதாவது பிள்ளைகள் விளையாடுற பழக்க வழக்கத்தில் ஒரு பிரச்சனையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இது வந்து வியாதிகள் லிஸ்ட்டில் சேர்த்துருக்குறாங்க, அதாவது அடிக்ஷன். ஒரு பர்சன் மேலே போய் அடிக்ஷன் அப்படின்னு ஆக்கியிருக்கிறாங்க. அதாவது ஒரு குடிக்கு எப்படி ஒரு மனுஷன் போதைக்கு அடிமையாகிறானோ, அப்படி ஒரு மற்ற பழக்க வழக்கங்களுக்கு எப்படி அடிமையாகி அவன் வாழ்க்கை சீரழிந்து போகிறதோ, அந்த சீரழிவுகளுக்கு நேராக கேமிங் டிஸார்டர்னு சொல்லக்கூடியதான பிள்ளைகளுக்கான காரியத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் உலகளாவிய அளவில் 92% ஆண் பிள்ளைகளும் 87% பெண் பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை பற்றி நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் பெரியவர்களும் இதில் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரியவங்களும் விளையாடுறாங்க, அதாவது ஆஃபீஸில், ஆஃபீஸ் நேரத்தில் விளையாடிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, லஞ்ச் ஹவர்ஸில், வீட்டில். பெண்கள் அதிக அளவில் கணவன் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன பிறகு, வேலைக்கு போன பிறகு வீட்டில் கேம் விளையாடுறது, இந்த மாதிரி. அதாவது ஒரு அறிக்கை சொல்லுது, பிள்ளைகள் தன்னுடைய இயற்கை உபாதைகளுக்கு கூட எழுந்திருச்சு போகாமல் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களாம், அதனால் அவர்களுடைய சிறுநீரகம் முதல் கொண்டு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி கேம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வியாதியாய் மாறி இருக்கிறது. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாதிக்கிற இந்த கேம்ஸை பெற்றோர் எந்த அளவுக்கு நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம்? சில நேரங்களில் பெற்றோரை நான் பார்க்கிறேன், பிள்ளைகள் சாப்பிடவில்லை என்று சொன்னால் செல்ஃபோனை கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இல்லைனா சில பிள்ளைகளை எப்படி மிரட்டுறாங்க, கேம் விளையாட தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அபத்தமான காரியம்! பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாது. ஆனால் இவங்க எல்லாமே பிள்ளைகளை பற்றி அக்கறை உள்ளவர்கள். சாப்பிட்ணுன்னு அக்கறை இருக்குது, சாப்பிட்ற அக்கறை அவங்களுடைய பிரெயின் சம்மந்தப்பட்ட உள்ளான விஷயங்கள் அவருக்கு இல்லை. பாருங்களேன், இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில பிள்ளைகளெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அந்த சூப்பர் ஹீரோ, அவங்க யாரை பார்க்குறாங்களோ, யாரை பிடிக்குதோ, உதாரணத்துக்கு ஹீமேன், சூப்பர்மேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த எந்த சூப்பர் ஹீரோ அவங்களுக்கு பிடிக்குதோ அதுவாகவே தங்களை கற்பனை செய்து கொள்கிறார்கள். நாங்கள் பள்ளி பிராயத்தில் படிக்கும் போது சினிமா நடிகர்களை அப்படி பார்ப்பார்கள் ஒரு சிலர். அவர்களையே நாங்கள் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுவாங்க. அன்றைக்கி இருக்கிறவங்களாம் நடிகர்களுக்கு பின்னாடி போய் அவனை மாதிரியே முடி வெட்டிக்கிறாங்க, அவனை மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு பைத்தியக்காரங்க அப்படின்னு அன்றைக்கி உள்ள பெரியவர்கள் சொல்வார்கள். இன்றைக்கி அந்த மனோபாவம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, பெற்றோருக்கே தெரியாமல் பிள்ளைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட சுபாவங்கள் வர தொடங்கி இருக்கிறது. அதாவது ஒரு பிள்ளையினுடைய ஒரு காரியத்தை நான் படித்தேன் பேப்பரில். அவன் தன்னைத்தானே ஒரு சூப்பர் ஹீரோவாக நினைத்து கொண்டு, அவன் மக்களை காப்பாற்றுவதாக நினைத்து கத்தி எடுத்து தன் வீட்டில் உள்ள சொந்த ஜனங்களே குத்தி விட்டான். அதாவது அவன் நினச்சிக்கிறான், அப்படியே தன்னைத்தானே மாற்றிக்கிறான். இப்போ அடிக்ஷன் போயிட்டுருக்குது. நான் சொல்கிற ஒரு உதாரணத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். வீட்டில் உங்கள் பிள்ளைகள் கேம் விளையாடும் போது அந்த கேமை நீங்கள் அவங்க கையிலேருந்து வாங்கி பாருங்கள். அவங்ககிட்ட சொல்லுங்கள், இப்போ விளையாட வேண்டாம், அதற்கு பிறகு நீங்கள் விளையாடலான்னு சொல்லி பாருங்கள். அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க எவ்வளோ கோபமாகறாங்க, ஒரு சில பிள்ளைகள் எவ்வளோ மூர்க்கமாகறாங்கன்னு பாருங்கள். ஒரு சில பிள்ளைகள் செல்ஃபோனை போட்டு உடைக்கிறத பாருங்கள். ஒருவேளை ஒரு சில சொல்லுவாங்க, இது இயல்பு தானே, இப்படி செய்யும்போது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தடை பண்ணால் ஒரு கோபம் வரத்தானே செய்யும். சரி, உங்கள் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கும் போது இப்போ படிக்க வேண்டாம் அப்புறம் படின்னு சொல்லுங்கள், எத்தனை பிள்ளைகளுக்கு கோபம் வருதுன்னு பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது இப்போ கொஞ்சம் சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் வேறு ஒரு பொருளை சாப்பிடு, இது இப்போ சாப்பிட வேண்டாம்னு சொல்லி பாருங்கள். அந்த அளவுக்கு கோபம் மூர்க்கம் வராது. ஏன் இந்த கேம் விஷயத்தில் வருது அப்படின்னா, உங்கள் பிள்ளைகள் அதற்கு அடிக்ட் ஆகிறார்கள். இந்த கேமிங் டிஸார்டர் என்கிறதான அந்த பலகீனம் இப்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்குள் வர தொடங்கி இருக்கிறது. தயவுசெய்து இந்த காரியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கள். சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்லக்கூடியதான, அமெரிக்காவில் இருக்கக்கூடியதான வெறும் அறிஞர்கள், அதாவது இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய படித்தவர்கள் இருக்கக்கூடியதான அந்த ஏரியா, அதில் அவர்கள் ஒரு அறிக்கையில் நான் படித்தேன், அதில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எக்காரணம் கொண்டும் கேம் விளையாட கொடுக்க மாட்டாங்களா. இன்னும் சொல்ல போனால் அந்த கேமை உருவாக்குறதுல பெரும்பங்கு வகிக்கிறவங்க அவங்க தான், அவங்க தான் அதெல்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அதை கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அதனால் என்ன பாதிப்பு வரும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறோம், நோ கேம் அப்படின்னு சொல்லி. ஒரு நாட்டில், இஸ்ரேலில், இத்தனை குறிப்பிட்ட வயதுக்குள்ளே கேம் விளையாடக்கூடாது என்று அவர்கள் வீடுகளுக்குள்ளே சட்டம் போட்டிருக்கிறார்களா பெற்றோர். அதே மாதிரி வயிற்றில் பிள்ளை இருக்கிற காலகட்டத்தில் தாயானவள் எக்காரணம் கொண்டும் இந்த கேம் விளையாடுறதோ டிவியில் காரியங்கள் பார்க்குறதோ கூடாது என்று அவர்கள் சொல்கிற காரணம், அது அப்படியே பிள்ளையின் மைண்டில் பதியும்னு சொல்கிறாங்க. இவ்வளவு சீரியஸான ஆக்ஷன் பல நாடுகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு புறம் நாம் உட்காந்து டிவிக்குள்ளே உட்காந்துருக்கிறோம்,
மறுபுறம் பிள்ளைகள் கையில் செல்ஃபோன் கொடுக்குறோம், உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இப்படி இருந்தால் பிள்ளைகள் வேறு விதமாக போகிறாங்களே. நீங்கள் ஜபத்தோடு கூட இதை செய்யுங்கள். நம்ம பிள்ளைகளை தேவன் பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த அடிக்ஷன்லேருந்து எப்படி ஒரு போதை பழக்கத்துலேருந்து ஒரு ஆளை காப்பாற்றணும்னா, வெறும் மருந்து மாத்திரை போதாது, ஜபம் வேணும், கர்த்தர் தேவை. அதே மாதிரி நம்ம பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் தான் தேவை. சமீப காலமாக ஒரு சில கேம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பிள்ளைகள் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க, எத்தனையோ பெரியவர்கள் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. இப்போ அதுக்கு நேராக தான் இதுவும் போயிட்டுருக்கு, மென்டலி டிசார்டர் என்கிற இடத்துக்கு அது போயிடும் கடைசியாக. தயவுசெய்து உங்கள் வீடுகளில் உள்ள பிள்ளைகளுக்கு கேமை கொடுத்து, அல்லது டிவியை கொடுத்து, அல்லது டெஸ்க்டாப்பை கொடுத்து, லேப்டாப்பை கொடுத்து அவங்களுடைய பொழுதை கழிக்க சொல்லாதிருங்கள். அவங்களுக்கு ஃபிசிக்கலி கொடுங்க. அல்லைங்க, நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்கிறோம், ஃபிசிக்கலி வாய்ப்பு இல்லை. அந்த எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் மொட்டை மாடின்னு ஒன்று இருக்கும், அதில் கண்டிப்பாக போய் வாக்கிங் போக சொல்லுங்கள், விளையாட சொல்லுங்கள். இல்லை வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வேறு ஏதாவது கேம்ஸ் விளையாட சொல்லுங்கள். தயவுசெய்து இந்த வீடியோ கேம்ஸ் என்ற அரக்கன் உங்கள் பிள்ளையை சீக்கிரத்தில் டிசார்டர் என்கிறதான வளையத்துக்குள் கொண்டு போய்விடும். அதற்கு பிறகு டாக்டர்கிட்ட போய் லட்ச லட்சமாக செலவு பண்ணி, அதற்கு பிறகு பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட போய் ஜோம் பண்ணி, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போவே எப்போவுமே சரி, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர். இப்போவே உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதை நல்லபடியாக வளர்த்து கர்த்தருடைய கையில் கொடுப்பீங்கன்னு தான் ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறார். நீங்கள் உங்களை பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எதையாவது கேம்ஸை கையில் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு ஃபோன்லேயோ அல்லது டிவிலேயோ உங்கள் ப்ரோக்ராம்ஸை பார்க்குறீங்க. கணவன்மார்கள், நீங்கள் வேலைன்னு முக்கியம் போகிறீங்க. நான் எதையுமே குறையாக சொல்லலை. இவ்வளவும் நம்முடைய அடுத்த ஜென்ரேஷனை வளர்க்குறதுக்காக தான் நீங்கள் பாடுபடுறீங்க. அந்த அடுத்த ஜென்ரேஷனை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நம்முடைய பிள்ளைகள் கையில் இருக்கிற களிமண் மாதிரி, இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா லைஃப் லாங் அந்த மண் கரெக்டாக வரும். இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்துருச்சு, அது கடைசி வரைக்கும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். பி கேர்ஃபுல், நல்லா ஜோம் பண்ணுங்கள், பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்கள். இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வீடுகளுக்குள்ளே கண்டிப்பாக வரக்கூடாது, யாருக்குமே வரக்கூடாது. கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு டுடே ஸ்பெஷல் விளையாட்டு நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.